ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ ராசிக்கு செவ்வாய் ஏழில் வருவது நிச்சயம் இது நடந்தே தீரும் அப்படின்ற உடைய பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய் வந்து இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கன்னிராசியிலேருந்து துளம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே வந்து ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இருக்கார் இயல்பாகவே துளம் ராசி செவ்வாய்க்கு நட்பு வீடு சரிங்களா அதனால் வந்து செவ்வாய் அங்கே நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கார் அதாவது செவ்வாயை பொறுத்த அளவுக்கு பொதுவாகவே வந்து தைரியம் வேகம் கோவம் அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலுமே வந்து தன்மானம் அதிகப்படியாக இருக்கும் சரிங்களா எந்த இடத்துலுமே வந்து தன்னுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா அவங்க ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் நட்பு பலத்துடன் இருக்கிறது ஏழாம் இடம் வந்து கணவனை குறிக்கக்கூடியது ஆனால் இருந்தால் பெண்ணை குறிக்கும் பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல வந்து செவ்வாய் நல்ல பலமாக இருக்கார் அது உங்கள் ராசிநாதனுடைய பார்வையும் உங்கள் மேலே படுது இயல்பா செவ்வாய்க்கு வந்து மூன்று பார்வைகள் உண்டு நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை சரிங்களா நான்காம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகர ராசியை பார்க்குறாரு ஆல்ரெடி வந்து அந்த சனி வக்கரம் அடைஞ்சு ஆட்சி பலம் பெற்றிருக்கார் கூடவே வந்து குரு நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கார் அந்த இடத்துல வந்து செவ்வாயுடைய பார்வை இருக்கிறது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இப்போ வந்து பலம் கிடைக்கும் வேலை வியாபாரம் தொழில் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் இருக்கும் இனி உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு தெளிவான வெற்றி கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய நட்பு பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அவருடைய நான்காம் பார்வை கிடைக்கிறது நல்ல பலனே கூட சரிங்களா அடுத்து வந்து அவருடைய ஏழாம் பர்வை உங்கள் ராசியிலே படுறதால கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா முக்கோம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றபடி வந்து நல்ல பலம் தான் மாதிரி செவ்வாயோட எட்டாம் பார்வை உங்கள் ராசிக்கு குடும்பம் வாக்குக்குரிய இடமான இரண்டாம் இடமான ரிஷபராசியில் பண்ணுறது சரிங்களா அது வந்து முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தினரிடம் வந்து கோவப்படுறத குறைச்சிக்கிறது நல்லது வருமானம் மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்கும் கோவம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கோவத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ராசிக்கு அற்புதமாக இருக்கும் சரிங்களா அதனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நட்பு வீட்டில் பலம் பெறுவது நிச்சயமாக நல்ல பலனையே கொடுப்பார் கவலைப்பட தேவையில்லை ஆல்ரெடி வந்து அங்கே சூரியன் நீச்சமடைஞ்சு ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தால் கூட செவ்வாய் பலம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து உங்களுக்கு பலம் பெறுது அந்த இடத்தினுடைய செயல்பாடு வேகம் இருக்கும் பட் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மீஷராசியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிறப்பாகவும் செழிப்பாகவும் அருமையான ஒரு காலகட்டம் நிறைவான பலன் நிச்சயமாக இருக்கும் இது ஒரு இருந்ததை விட டோட்டலாக ஒரு சேஞ்சிங்காக நீங்கள் உணருவீங்க ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ரொம்ப பலமானது அதாவது செவ்வாய் போர்க்கடவுள் இரத்தக்காரகன் வேகத்திற்குரிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சூரியனுக்கு அடுத்து தான் பலம் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா சூரியன் ஒன்பது கிரகங்களுக்கும் முதன்மையான கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பூமிக்காரகன் போர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறோம் அப்படி இருக்கும்போது செவ்வாய் வந்து தைரியமும் வேகமும் அளவு கடந்து கொடுப்பார் அதனால் வந்து உங்களுக்கு தைரியம் வேகம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட் கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது மூலம் முழுமையான அதிகப்படியான நண்ப நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் சரிங்களா அதனால் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நட்பு வீட்டில் பலம் பெறுறது நிச்சயமாக உங்களுக்கு அருமையான அமைப்பு கவலையே வேண்டாம் மேஷராசிக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்